இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆஹா கல்யாணம் எபிசோடில் வந்துட்டு சூர்யா நம்ம மகா ரெண்டு பேருக்கும் வந்து ரிசப்ஷன் வந்துட்டு கோலாகலமாக ஆரம்பிக்கிறாங்க. மகா வந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்க்குறாங்க. கோடீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா, எவ்வளோ பெரிய வீட்டில் என் பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பெருமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு மகாவை வந்துட்டு பார்த்து பார்த்து ரொம்ப வந்து சலிச்சுக்கிறாங்க, அப்படியே வந்துட்டு முறைக்கிறாங்க, கோவப்படுறாங்க. நான் இந்த வீட்டு மருமகளாக வேண்டியவ, ஆனால் இவ வந்து நிற்கிறா, மகா வந்து சதி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி மொக்கத்தனமாக யோசிக்கிறாங்க. கொஞ்சம் கூட மூளையே இல்லாத மாதிரி இவங்களே வந்துட்டு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி ஓடி போயிட்டு இப்போ மகா தான் வந்துட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டா, இந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பொறாமையில் பொங்குறாங்க நம்ம ஐஸ்வர்யா. ஆனாலும் எதுவுமே பண்ண முடியாமல் தான் நிற்கிறாங்க. என்னதான் மீடியா பீப்புள் வந்துட்டு முடிஞ்ச அளவு வந்துட்டு நம்ம சூர்யாவை துருவி 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 கேட்டாலும் மகா சொல்லி கொடுக்குற மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி சிரிச்ச மாதிரியே பேசுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுனால சூர்யாவும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து நடிக்கிற மாதிரியே பேசிட்டாரு. இதை பார்த்துட்டு மீடியாவிலேருந்து அப்புறம் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல, மீடியாவில் எப்படி கேட்டாலும் சூர்யா சமாளிச்சிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோடீஸ்வரி நம்ம இவளுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதாக இருக்குது, ஆனால் ஐஸ்வர்யாவுக்கு ஃபுல்லாகவே தருத்திரம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வேதனைப்படுறாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா மகாவுடைய ஜோடி பொருத்தம் செம்மையாக சூப்பராக இருக்குது. டாம் அண்ட் ஜெரி கப்பல் மாதிரி வந்துட்டு இன்னும் போக போக பயங்கர ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.